வணக்கம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும். சாய்பாபாவிற்கு சாயி என்ற பெயர் எப்பொழுது வந்தது தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு கதை. அவர் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக சீரடியில் கண்டோபா கோயிலில் இறங்கும்பொழுது அங்கிருந்த பூஜாரியான மகள்சாபதி ஐயா ஆவோ சாயி என்று அழைத்தார். அந்த கண்டோபா கோயிலைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இன்னமும் சீரடியில் மிகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள். அந்த கண்டோபா கோயிலில் இருக்கும் அந்த கண்டோபா சாமியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கண்டோபா கோயிலில் முதல் முதலில் சீரடியில் வந்து இறங்கிய பாபாவை மகள்சாபதி ஆவோ சாயி என்று கூப்பிட்டார். எனவே பாபாவிற்கு சாயி என்று இந்த கோயிலில் இருக்கும் மகள்சாபதி ஐயாவால் தான் பெயர் வர காரணம். இந்த கோயில் சீரடியில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சீரடி செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலில் சென்று தரிசனம் செய்து வருவது மிக சிறந்த நன்மையை தரும். இந்த கோயிலின் உட்புறத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்குருவான சாய்பாபாவையும் மகள்சாபதி ஐயாவின் உருவத்தையும் இந்த கண்டோபா கோயிலில் வைத்திருக்கிறார்கள். மிகவும் அழகாக இந்த கோயில் இருக்கிறது. இதன் சீரடிக்கு அது ஒரு பார்க்கிறீர்கள், அவர்தான் மகள்சாபதி ஐயாவோட உருவம். இந்த கோயிலை வலம் வரும்பொழுது இருக்கும் சில படங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோ அந்த மூலையில் பாபாவின் படத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றதால் அவர்களுடைய உருவத்தை அங்கே உள்ளே வைத்திருக்கிறார்கள். வெளியே வந்தால் மகள்சாபதியின் ஐயாவுடைய சில நினைவுகளை இங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த கோயிலின் பக்கத்திலேயே. ஏனென்றால் இந்த கண்டோபா கோயிலின் பூஜாரியாக இருந்தவர் மகள்சாபதி ஐயா. இவர்தான் மகள்சாபதி. அவர் உருவம் இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த ஊர்வலம் பல்லக்கை பயன்படுத்தினார்கள். பாபாவுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்வதற்காக இந்த பல்லாக்கை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை இப்போதும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாபா இறந்தபொழுது அவர் கூட இருந்தவர்களுடைய முக்கியமானவர்களில் மகள்சாபதியும் ஐயா அவர்களும். எனவே அதையும் தத்ரூபமாக படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அங்கு பாபாவை வணங்கும் அவருடைய உருவத்தில் மகள்சாபதி ஐயா நெஞ்சில் எப்போதுமே பாபாவை சுமந்து கொண்டிருப்பார். பாபாவும் மகள்சாபதி ஐயாவும் மிக 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 நெருங்கிய நண்பர்களாகவும் ரொம்ப நண்பர்களை மீறி அவர்களுக்கு ஒரு அளவு கடந்த பாசத்தோடு பழகி வந்திருக்கிறார்கள். அவற்றை விளக்கும் விதமாக மகள்சாபதி ஐயாவுடைய உருவத்தை பெரிதாக அங்கு பாபாவுடைய உருவத்தையும் மகள்சாபதி ஐயா உருவத்தையும் வைத்திருக்கிறார்கள். அப்போ மகள்சாபதி ஐயா நெஞ்சினில் பாபாவை உருவத்தை வரைந்து வைத்திருப்பார்கள். அவற்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மகள்சாபதி ஐயாவுக்கும் பாபாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கும். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சீரடியில் அந்த மசூதியில் தூங்கும்பொழுது மூவரும் ஒன்றாக படுத்து உறங்குவார்கள். பாபா எப்பொழுதுமே மகள்சாபதி ஐயாவிடமும் ஷாமாவிடம் மிக நெருக்கமாக இருந்திருப்பார். அவர்களுடைய பேச்சை மீறமாட்டார். அவர்களுடைய அரிய புகைப்படங்களையும் அங்கே கண்காட்சி மாதிரி வைத்திருக்கிறார்கள். அவற்றை தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவை அனைத்துமே அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம். பழைய ஆட்களோடு இருப்பதைப் போல பல புகைப்படங்களும் அந்த பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் சீரடி சென்றால் பாபாவிற்கு பெயர் பெற்ற மகள்சாபதி ஐயாவுடைய ஆலயமான கண்டோபா கோயிலுக்கு சென்று உங்களுடைய பாபாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். சாய் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.